நாங்கள் இப்போ தான் இந்தியாவிலேருந்து திருப்பி இந்தியாவில் வந்து நாங்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து மலையக மக்களோட பிரச்சனைகளை எடுத்து சொன்னோம். அதே மாதிரி 13வது திருத்தம் சம்மந்தமாகவும் பேசியிருக்கோம். ரெண்டுக்குமே ஒரு 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 பாசிட்டிவான பதிலும் வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா மலையக மக்கள் சம்மந்தமாக இது 200வது வருஷம். நாங்கள் வந்து தெளிவாக சொல்றதுல வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. வீடு கட்டுறது மட்டும் எங்களுடைய எண்ணம் இல்லை. அந்த வீடு கட்டி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குறது தான் எங்களுடைய எண்ணம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கட்டாயம் கல்வித்துறையை மேம்படுத்தி ஆகணும். ஆகவே பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்திய அரசாங்கம் மூலமாக கிட்டத்தட்ட 3000 மில்லியன் நிதி ஒதுக்கியிருக்காரு மலையக மக்களுக்கு, மலைய மக்களோட அபிவிருத்திக்காண்டி. இது வந்து கல்வித்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கும் நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி 13வது திருத்த சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்கள் வந்து வடக்கு கிழக்கில் இருக்க கட்சிகள்கிட்ட ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி 26ஆம் தேதி அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் கூப்பிட்ருக்காரு. அன்னைக்கு வந்து 13வது திருத்தத்தோட ஆவணத்தை அவர் சமர்ப்பிப்பார். அதுக்கப்புறம் அனைவரோட கருத்தையும் கேட்டு நாங்கள் இதை முன்னால் எடுத்துகிட்டு போவோம். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்களோட நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 4 ஒப்பந்தம் கைச்சாத்திருக்கோம். ஒன்று வந்து திருக்கோணமலையை வந்து ஒரு எனர்ஜி ஹப்பாக மாற்றுறதுக்கு, அதில் வந்து பொருளாதார ரீதியான மேம்பாட்டு திட்டங்களையும் முன்னால் எடுக்கிறது. அது இல்லாமல் ரெனியூவபிள் எனர்ஜி சம்மந்தமாக ஒரு MOU சைன் பண்ணியிருக்கோம். யூபிஐ அவங்களோட யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அவங்க வந்து இங்கே அந்த யூபிஐ எல்லாம் பாவிக்கிறதுக்கும் நாங்கள் அனுமதி எடுத்திருக்கோம். அப்புறம் இறுதியாக இன்னொரு MOU சைன் பண்ணோம். அதுவும் வந்து எனர்ஜி செக்டர் சம்மந்தமாக. ஸோ ஆகவே நாங்கள் வந்து இப்போ வேலை திட்டங்களை முடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு வெற்றிகரமான பயணமாக தான் நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக மலையக மக்கள் சம்மந்தமாக நான் வந்து அவங்களே சொல்லிட்டு வந்திருக்கேன்னு கேட்டு 11வது மாதம் அவங்களுக்கான நிகழ்வு வச்சுருக்கோம். கட்டாயம் இந்திய அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்தி அவங்களோட பிரதிகள் கட்டாயம் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆகவே இது வந்து ஒரு அடித்தளம் தான். இது மூலியமாக நம்ம எவ்வளோ தூரம் முன்னால் வரணும்னு பார்க்கலாம்.